ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மூவி லவர்ஸ் எல்லாருமே ரீசன்ட் டைம்ல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்த இந்தோனேஷியன் பேய் படங்கள் மட்டும் ஒரு தனி ரகமாவே எடுக்கிறாங்க. பேய் கதைகள்லயே பல வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு ரகமா இந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்பவே மைல்டான ஒரு ஹாரர் கதை, ஆனா பயங்கர சஸ்பென்ஸா கதை போச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த படத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு போக கூடாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் காணாம போயிடுற. அவ காணாம போனதுக்கு அப்புறமா அந்த கிராமமே ஒன்னு சேர்ந்து அவளை பல நாட்களுக்கு தேடுறாங்க. ஒரு கட்டத்துல கண்டிப்பா அந்த அமானுஷ காட்டுக்குள்ள அவ உயிரோட இருக்க மறக்காம ஒழுங்கா போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இது அத்தனையுமே நம்ம
அவர் ஆன முடியாம கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படல. ஏன்னா பொண்ணு வந்துட்டா, பொண்ணை கட்டி தழுவி நீ காணாம போயிட்டா உடனே உன் அத்தைகளும் இந்த ஊரை சேர்ந்து நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சடங்கே பண்ணிட்டாங்கம்மா. ஆனா நான் நம்பல, என் நம்பிக்கை கேத்த மாதிரியே உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்லாம் சொல்லி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட ராணா சாரிமா அப்படின்னு சொல்றா. நீ எதுக்குமா சாரிலாம் சொல்ற, ஒன்னும் இல்ல, நீ நல்லா படுத்து ரெஸ்டர் அப்படின்ற மாதிரி பேச. இது எல்லாத்துமே வந்து ராணாவுடைய தங்கச்சியான தரி அவளையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ராணாவுடைய அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ராணா மறுபடியும் வந்ததுனால சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த மூணு அத்தைங்க வந்தது ராணாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இதுல ராணாவுடைய வீட்டை விட்டு வேற போகும்போது இந்த பெரிய அத்தை அப்படியே ஒரு நிமிஷம் நின்று ஏதோ ஒன்றை உத்து கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு விதமான குருவியோட சத்தம். அது அவங்க வச்சிருக்க கூடிய அந்த பிரம்பான் புத்தகத்துல இப்படிப்பட்ட குருவியோட சத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சகுனம் தானா, அதனால ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போய் அவங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக. கொஞ்ச நேரத்துல இப்ப வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. ராணா குளிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு டவல் கொடுக்க சொல்லி தங்கச்சி தரிய வந்து ராணாவுடைய அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் டவல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வந்துடுறா. ஆனா அந்த இடத்துல தான் இந்த அத்தைங்கெல்லாம் பேசிட்டு இருந்தது தரிக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை அத்தைங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்றதுக்காக இப்ப செக் பண்ணதுக்காக இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு நம்ம ராணாவுடைய கால்கள் தெரியுதான்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறா. அப்படி பார்த்தா அங்க உண்மையிலேயே ராணாவுடைய கால்கள் இல்ல. இதை பார்த்த இந்த பொண்ணு தரி அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிரிங்கி பாத்துட்டு இருக்க. அப்ப சருக்குன்னு குனிஞ்ச ராணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாளா. இப்ப அப்படியே டோரை திறந்து என்ன இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லக்கா அம்மா டவுல் கொடுக்க சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பயத்தோட அங்கிருந்து ஓடி வந்துற. இந்த பக்கம் ராணாவுடைய அம்மா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு ஏழு நாளா காட்டுல இருந்துட்டு வந்திருக்கா, சொன்னால அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப ராணாவுடைய அப்பா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் டாக்டர் வர சொல்லியிருக்கமா, நம்ம பொண்ணை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மூட நம்பிக்கையில இவங்களுடைய அக்கா வந்து இவரை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அதெல்லாம் நம்பாத ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிக்க முடியாம பிரச்சனையும் வராம இவர் பாத்துக்கணும் இல்லையா. சோ அதனால இவர் வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம பொண்ணை செக் பண்ணணும் அதுக்காக டாக்டர் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இதை கேட்ட நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரே கோவம். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா அவ பொண்ணு ஏழு நாள் காட்டுல இருந்துட்டு வந்திருக்கா, அவளுக்கு என்ன ஆயிருக்கு ஏதா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணணும் இல்லையா, அது மட்டும் இல்லாம எங்க அக்காங்களும் அதுதான் சொல்றாங்க அப்படின்னு போது அவ்வளவுதான் இவங்க முறுக்கிக்கிறாங்க. உங்க அக்காங்க தான் முட்டாள்தனமா அந்த மூட நம்பிக்கை புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா நீங்க எப்படிங்க இப்படி யோசிப்பீங்க, என் குழந்தைய சரியா தேட கூட இல்ல, அதுக்குள்ள அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு சடங்கே பண்ணி முடிச்சிட்டாங்க, அப்படிப்பட்டவங்க சொல்றதையா நீங்க கேக்குறீங்க, என் குழந்தை பாருங்க மறுபடியும் வந்திருக்கா, என் நம்பிக்கை வீணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா எமோட் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட. இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன், பொண்ணை செக் பண்ணணும் தானமா சொன்னேன், அதுவும் டாக்டரை வச்சு தானே செக் பண்ணணும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கக்கூடிய ராணாவுடைய தங்கச்சியை தான் இப்ப காட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்த பொண்ணு ராணா அந்த பக்கமா திரும்பி படுத்துட்டு இருக்கா, இப்ப தரி இந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டு ரொம்ப எமோஷனலா இப்ப பேச ஆரம்பிக்கிறா. நீ போனதுக்கு அப்புறமா இந்த ஊரே சேர்ந்து நீ செத்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்கக்கா, ஆனா அம்மா மட்டும் உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா, நம்பிக்கை அவங்க விடவே இல்ல, இன்ஃபேக்ட் நானே நீ வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், சாரிக்கா என்ன மன்னிச்சிடு நான் உன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எமோஷனலா அவ பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு கை இவ மேல அப்படியே படருது, அந்த கை பாக்குறதுக்கே வெளியில போய் ரொம்ப கோரமா இருக்கு. ஆனா இந்த பொண்ணு தரி என்ன நினைச்சுக்கிட்டானா, தன்னுடைய அக்கா தான் இவளை கன்சோல் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா அவ ஒரு மூலையில சுருண்டு பட்டுட்டு இருக்கா. அப்போ இப்ப நம்மள தொட்டது யாரு அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பொண்ணு தரி யோசிக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி விடிய காலையில காட்டுறாங்க. நம்ம ராணாவுடைய அப்பா மீன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டு இருக்காரு. எஸ் ஆக்சுவலி நம்ம ராணாவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த மீன் எல்லாம் விட்டக்கூடியவர். சோ விடிய காலத்துல இவர் மார்க்கெட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தா அங்க உட்காந்துக்கிட்டு விடிய காலையில நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா ராணா. இதை பார்த்த உடனே ராணாவுடைய அப்பா சாப்பிடுமா சாப்பிடுமா பொறுமையா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ராணா சொல்லும் உன்னை எதுக்கோ ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ராணாவே இல்ல. இதை பார்த்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி கிருக்கல் ஆயிடுது, என்னடா இது இப்பதான் இங்க ஏதோ சாப்பிட்டு இருந்த மாதிரி இருந்தா ஆனா காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. சரி ஓகே ஒருவேளை பிரம்மையா இருக்கும் போல இருக்கு நம்ம வேலை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு கிளம்ப. அப்ப பின்னாடி காட்டுறாங்க அங்கேதான் இருந்த ராணா பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஆனா அது தெரியாம இவர் கிளம்பி மார்க்கெட்டுக்கு வந்துடுறாரா, ஒரே டிஸ்டர்ப்டா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் என்ன யோசிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடைசியா காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராணா இவர்கிட்ட வந்து பேசியிருப்பா, அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு. அதுல என்னன்னா ராணா காட்டுக்கு போறதுக்காக வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கா. அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு இதெல்லாம் நீ போக கூடாது, உங்க அத்தைங்க வேற சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பேட் டேவா, இந்த நாள்ல உன்னை வெளியில அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு ராணா என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏப்பா போப்பா அவங்க பழைய பஞ்சாங்கப்பா, அவங்க சொல்றதெல்லாமா நீ கேட்டுட்டு இருப்ப, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் காட்டுக்குள்ள போயாகணும்ப்பா, நான் தனியா போல, நான் ஜானுவையும் கூட கூப்பிட்டு தான் போறேன், நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன அலோவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு ஒரு தடவை மீன் கடைக்கு வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை இப்ப ஒரு நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த மீனை வெட்டிட்டு இருக்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏப்பா ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு கையை வெட்டிக்க போறப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் வேற யாருமே கிடையாது, நம்ம ராணா அப்பாவுடைய மச்சான், அதாவது இவருக்கு மூணு அக்காக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ரெண்டாவது அக்காவுடைய ஹஸ்பண்ட். அவர் இப்ப ராணாவை பத்தி விசாரிக்கிறாரு, என்னப்பா எல்லாம் செக் பண்ணி அவளுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எங்க அக்காங்க சொன்னது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு மாதிரி இப்ப அவர் சொல்ல. மச்சான் உனக்கு தான் உங்க அக்காங்க பத்தி தெரியும்ல, சின்ன விஷயத்தையே பூதாகாரமா பெருசாக்கி சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பிரிம்பான் புத்தகத்துல இருக்கிறது தான் வேத வாக்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாளுங்க, அவங்களுக்கு அது நம்பிக்கை, ஆனா நமக்கு அப்படி கிடையாதுல, நம்மளுக்கு என்ன எல்லாமே நம்பிக்கை தானே, எல்லாமே நல்ல நாள் தானே, அதனால இந்த மாதிரி நீ குழம்புறத விடு, நீ ஒன்னு பொண்ணு
ஒரு பொண்ணை கடை கூட்டணுவா, அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவர் அட்வைஸ் பண்ணி அனுப்ப, இங்க அப்படியே கட் பண்ணா ராணாவுடைய தங்கச்சியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஜானு அந்த பையனை பாக்குறான். அதாவது நம்ம ராணா கூட காட்டுக்கு போயிட்டு அவன் தான் தெரியுமா, அவனை தெருவில் பாக்குறான். அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சின்ன சவுண்ட் கேட்டா கூட ஒரு மாதிரி பயந்து போயிட்டு பதறிக்கிட்டு நடந்து போறான். இதை பார்த்த இவ நேரம் அவன் கிட்ட போயிட்டு, டே ஜானு ராணா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா, ஏன் நான் வந்து பாக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, அது கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். எனது மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காளா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துடுச்சு அந்த இடத்த விட்டு ஓட. இதை பார்த்து தரிக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப என்ன கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு இப்படி பயந்துடுச்சு இவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விலைக்கு இப்படி நடக்க, இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி மார்க்கெட்டை காமிச்சா. அங்க ராணாக்காக ஷாப்பிங் போனதுக்காக அவங்க அம்மா வந்தா, அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஏழு நாள் கழிச்சு காரியம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பொண்ணு வந்தாலாமே வீட்டுக்கு, நல்லா செக் பண்ணீங்களா பொண்ணுதானா, ஏன்னா காரியம் பண்ணதுக்கு அப்புறமா 40 நாட்களுக்கு அவங்களுடைய ஆன்மா அந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வருமா, இது பிரம்பான் புத்தகத்திலே இருக்கு, இதுதான் உன்னுடைய புருஷ அக்காங்களுக்கு தெரியுமே அவங்க சொல்லலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ராணாவுடைய அப்பா வந்து, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தேகமா இருந்தா நேரம் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்ஸிக் ஆன்டிஸுடைய வாயெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே தனியா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வந்து இங்க அப்படியே கட் பண்ணி ராணாவுடைய அத்தைகளை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய அத்தை அந்த பிரம்பான் புத்தகத்துல இருந்து ஒரு மெத்தட் எடுத்து அதை சொல்ல சொல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா ராணாவுடைய கடைசி அத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எல்லாம் பறிச்சு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பிளேட்டை எடுத்துட்டு போயிட்டு ராணாவுடைய பெட்டு கடியில வைக்கிறது மூலமா இன்கேஸ் இந்த பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இது கருகி போய் ஒரு மாதிரி வாடி வதங்கி போச்சு அப்படின்னா வந்திருக்குது ராணாவே கிடையாது வேற என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை செக் பண்ணதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டரை ரெடி பண்ணி அதை ராணாவுடைய கடைசி அத்தை கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே எப்படியோ ராணாவுடைய வீட்டுக்கு வந்துறாங்க, பெட்ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. அப்படி பெட்ரூம்குள்ள வந்தவங்க யாருக்குமே தெரியாம அந்த பிளேட்டை தரையில வச்சுட்டு அப்படி ஏந்திருக்கும் போது அங்க ராணா நின்றுட்டு இருப்பாளா, அத்தை இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அதுவாமா அது ஒண்ணும் இல்லை அத்தை உன்னை பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மாதிரி அவங்க சமாளிச்சுட்டே இருக்கும் போது, அதை விடுங்க அத்தை இதாங்க சீப்பு, எனக்கு சின்ன வயசுல தலை வாரி விடுவீங்களா, அந்த மாதிரி எனக்கு வாரி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது, ஒருவேளை நம்ம ராணா தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தலை வார ஆரம்பிக்கும் போது, அப்ப டக்குனு ராணா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரியத்தை அந்த பிரம்மான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளை சொல்லிக்கிட்டே தான் எனக்கு தலைவாரி விடுவாங்க, நீங்களும் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் இப்போ ஒரு கதை சொல்றாங்க, ராணாவை பத்தின ஒரு கதையே சொல்றாங்க. நீ ஆக்சுவலி வந்து சனிக்கிழமையில பிறந்தவமா, சனிக்கிழமையில பிறந்தாலே ஸ்பெஷல் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இப்போ இவங்க தலைவாரி விட்டவங்க அப்படியே அவளோட தலை உச்சியில வகுடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய விலகிட்டு பார்த்தா இப்படி தலைக்குள்ளேருந்து புழுக்களா வெளியில வருமா, அவ்வளவுதான் அதை பார்த்து அலறி போன இவங்க அந்த இடத்த விட்டே ஓடி வந்து நேரம் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள ஓடி வர, இதை பார்த்தா ராணாவுடைய ரெண்டாவது அத்தை இருக்காங்களே, ஹே என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகுறேன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது அந்த ரெண்டாவது அத்தையுடைய ஹஸ்பண்டும் வந்துடுறாரு, ஹே எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்க, அதுக்கு இவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, இந்த மாதிரி பெரிய அக்கா வந்து பூத்தட்டு குத்து அமிச்சாங்க நானும் வைக்க போனேன், அங்க வந்தா ராணா எனக்கு தலைவாரி விட சொன்னா, அப்படி வாரி விடும் போது அவ தலை முழுக்க புழுக்களா இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கதறி எழுதிட்டு இருக்க. இதை பார்த்த அந்த செகண்ட் அத்தையுடைய ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, நீங்க ஏதோ கற்பனையை வளர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஏன் அந்த பூத்தட்டை போய் எடுத்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க பேசிட்டு இருக்க. கட் பண்ணிங்க ஜானுவை காட்டுறாங்க, அவன் லைப்ரரியில தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவனுக்கு பின்னாடி தூரத்துல நம்ம ராணா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்ப கொஞ்ச நேரத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, ராணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்கா, இந்த லைப்ரரியில வேற யாருமே இல்லாம தனியா வரந்த ஜானு இருக்கான். சோ இப்படி இந்த ஜானுவை இங்க நம்ம ராணாவுடைய பேய் மாதிரி ஒன்னு பயங்கரமா போட்டு ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ராணாவுடைய அத்தைங்களை தான் காட்டுறாங்க. ராத்திரி டைம் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் பெரிய அத்தை தனியா படுக்க போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் ரெண்டாவது அத்தை அவங்க ஹஸ்பண்ட் கூட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கடைசி அத்தை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தூங்காம அந்த பிரம்மான் புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க படிச்சுட்டு இருக்க. அப்ப திடீர்னு இவங்க சுத்தி இருக்கக்கூடிய இடமானது ஏதோ ஒரு அமானுஷம் ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிக்குது, அது இவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதே சமயம் இந்த பக்கம் ஹஸ்பண்ட் கூட படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது அத்தை அவங்க திடீர்னு பெட்ல இருந்து அந்த இடத்துல பறக்குறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே அமானுஷமா ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்க, அப்ப சடனா ஒரு கோர பேய் வந்து இந்த கடைசி அத்தையுடைய மூஞ்ச இந்த பக்கமா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது அத்தை அவங்கள வந்து இன்னொரு பேய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சி நசுக்குது. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேயால அட்டாக் பண்ணப்பட்டு பயங்கரமா அலற, இந்த சவுண்டை கேட்ட பெரிய அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களுடைய கடைசி தங்கச்சியை காப்பாத்துறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் அத்தை இருக்காங்களே அவங்களை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரும் உலுக்கி தூக்கத்துல இருந்து எழுப்பி இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்த பெரிய அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ன கவலைப்பட வேணாம், இது கிட்ட இருந்து நம்மள கடவுள் காப்பாத்துவாரு, அதுக்கான வழிகளை நம்ம அடுத்து என்னன்றத பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ராணாவுடைய ரெண்டாவது அத்தை இருக்காங்களே அவங்க திரு திருந்து முடிச்சுக்கிட்டு நம்ம ராணாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பூத்தட்டை எடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்காங்க. சோ யாருக்குமே தெரியாம ரூம் குள்ள நுழைஞ்சிட்டாங்க. சரி யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த தட்டை எடுத்துட்டு அமைதியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குனிஞ்சு பார்த்தா அந்த தட்டுல இருக்கக்கூடிய பூவெல்லாம் கருகி போயிருக்கு. அதை பார்த்து பயந்து போன இவங்க, சரி ஓகே இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சகோதரிகளுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாம்னு பார்க்கும்போது அப்ப சடனா யாரோ வீட்டுக்குள்ள வர சவுண்ட் கேக்குது. அது கேட்ட உடனே இவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. அப்போ வந்து கரெக்டா வந்து நம்ம ராணாவுடைய அப்பா வந்துடுறாரு, அக்கா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப பின்னாடி ராணா வந்து நிப்பாளா, கையில தட்டோட அத்த
அத்தை இது எடுக்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கருகி போய் பார்த்தாங்க, ஆனா இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ பயத்தோடவே இப்ப அந்த பூத்தட்டை வாங்கிக்கிற இவங்க பயந்து போய் தெரிச்சு நேரம் அவங்க வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்க. அப்ப குறுக்கால வேகமா ஒரு பைக் போகுமா, அந்த பைக் சத்தத்தினால பயந்து போன இவங்க இந்த பிளேட்டை கீழே போட, அப்படி கீழே விழுந்த பிளேட்ல இப்ப அந்த மலர்களை பாக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே கருகி போயிருக்குது. இதை பார்த்து இவங்க இங்க ஷாக் ஆக கட் பண்ணி இங்க அப்படியே ராணாவுடைய வீட்டுலதான் காட்டுறாங்க. அங்க ராணா கூட உட்காந்து அவருடைய அப்பா சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ராணாவுடைய மூக்குல இருந்து பொல பொலன் ரத்தம் ஊத்துது. இதை பார்த்த உடனே ராணாவுடைய அப்பா ஷாக் ஆகி என்னமா மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது அப்படின்ற மாதிரி கேட்க, அவ அதுக்கு ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தொடச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து அப்பா பதட்டப்படுற நேரம் கரெக்டா இவரு கூப்பிட்டு இருந்த டாக்டர் வர, வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் செக் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அவரும் உட்காந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல செத்தோஸ்கோப்பை வச்சு நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்தா நாடி துடிப்பே இல்ல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பை செக் பண்ணி பார்த்தா இதயமும் துடிக்கல. ஒருவேளை செத்தோஸ்கோப் ஒர்க் ஆகலையோ, சரி வாய துறமா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வாய திறக்க சொன்னா இந்த இடத்துல டாக்டர் துடிச்சு புடிச்சு அலறி போய் எழுந்திருப்பாரு பாருங்க. என்னன்னு பார்த்தா இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். இதை நான் காட்ட போறதுல ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ வாய முழுக்க புழுக்கள் நெளிஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்த இவரு கதறி போய் எழுந்துச்சு, எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி போக அதே சமயம் வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ராணாவுடைய அத்தைகள் வந்து கத்திட்டு இருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக அப்பா வெளியில போக அவங்க கண்ணாபின்னான்னு கையில ஏதோ ஒன்னு வச்சுட்டு கத்திட்டு இருக்க, இங்க வா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வான் சொல்லிட்டு கூப்பிட இங்க ரெஸ்ட் ரூம்குள்ள டாக்டரை காட்டுறாங்க. எப்பா என்னதாப்பா பார்த்தோம், இது உண்மையா இல்லைன்னா நம்ம மன பிராந்தியா இவ்வளவு கோரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுட்டே இருக்க. அப்ப பின்னாடி பார்த்தா ராணா நிப்பாளா. அவளை பார்த்தோன்னு பயந்து போன டாக்டர் வந்து பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த வீட்டை விட்டு போக, அப்ப ராணாவுடைய அம்மா கேக்குறாங்க என்ன டாக்டர் செக் பண்ணிட்டீங்களா எல்லாம் ஓகேவான் போது, ஆ எல்லாம் ஓகே அவ நல்லா இருக்கா ஆல் ரைட் அவ அப்படின்ற மாதிரி அறகுறையா சொல்லிட்டு அவரு பயந்து போய் இந்த இடத்த விட்டே ஓட. அப்ப வெளியில அந்த அத்தைகளும் பாக்குறாங்க, பாத்துட்டீங்க பார் உள்ள இருக்கிறது நம்ம ராணா கிடையாது வேற ஏதோ அமர்ஷ சக்தி, சொன்னா கேளு இதை பாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கருகுன பூக்கள். இதை பார்த்தா நம்ம ராணாவுடைய அப்பா இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போன அந்த பூவா இது, அது எடுத்துட்டு போகும்போது ஃப்ரெஷ்ஷா தானே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது தாண்டா சொல்றேன் இப்படி கருகி இருக்குடா அதுக்கு காரணம் இந்த தீய சக்தி தாண்டா, அது ராணாவே கிடையாதுடா சொன்னா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவு கத்துற. ஆனா இதை நம்ம ராணாவுடைய அம்மா நம்புற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுற, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி வேலை காக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த அத்தைங்க கிளம்பும் போது அப்ப அந்த ராணாவை காட்டுவாங்க பாருங்க, ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்து சிரிப்பா பாருங்க ஒரு சிரிப்பு. அப்ப அங்கிருந்து கோச்சுக்கிட்டு இந்த அத்தைங்க எல்லாம் வீடு வந்து சேர்ந்து இதை பத்தி டென்ஷனா பேசிட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துக்கு வந்து இந்த செகண்ட் அத்தை இருக்காங்களே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து, சரி ஓகே டாக்டர் வந்து செக் பண்ணாரா அந்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ராணா வந்து நார்மலா இருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் என்ன டாக்டரே சொல்லிட்டார்ல ஒழுங்கா அந்த பிரிம்பான் புக்கை தூக்கி போடுங்க, இந்த மூட நம்பிக்கையை நம்பாம சயின்ஸை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப அந்த கடைசி அத்தைக்கு ஒரு கோவம் ஒன்று வரும் பாருங்க. அப்ப அவங்க பயமா கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரம் ரூம்குள்ள இருந்து போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வராங்க. இப்படிதான் என் மூத்த அக்கா பாகாஸ்க்கு ஏதோ ஒன்று ஆக போதுன்னு வான் பண்ணாங்க, ஆனா அதை கேட்காம நீங்க சயின்ஸை நம்புனீங்க, இப்ப நம்ம பாகாஸ் எங்க செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட, இதை கேட்ட அந்த நடுவத்தை இருக்காங்கல்ல ஒரு மாதிரி கண் கலங்கி போய் இப்போ இந்த நேரத்துல இது உனக்கு சொல்லி ஆகணுமா இதை சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு உள்ள போயிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ரெண்டாவது அத்தைக்கு பாகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய மரணத்தை இந்த மூத்த அத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, வார்னிங்கும் கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் தான் நம்பிருப்பாரு அதனாலே அந்த பாகாஸ்ன்றவன் இறந்து போயிட்டிருப்பான். சோ இப்படி இந்த தம்பதியினர் அவங்களுடைய பையனை வந்து இழந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி தன்னுடைய தங்கச்சியை ஞாபகப்படுத்தி விட்டுற இவங்க கதறி கதறி எழுதிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து கன்சோல் பண்றாருங்க, பாரு நான் தான் உங்க கூட இருக்கேன்ல உனக்கு தெரியுமா நம்ம ராணா காட்ல இருந்து திரும்பி வந்தப்போ நம்ம மகனே திரும்பி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அழக்கூடாது சொன்னா கேல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இங்க ஆறுதல் படுத்த கட் பண்ணி இங்க நம்ம ராணாவை தான் காட்டுறாங்க. அவ தன்னுடைய அம்மா கூட உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் ஒன்று அதை வந்து கத்துட்டு இருக்கா, அதை வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஃபுட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில யாராச்சும் வந்து ஏதாவது டிசீஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிகவர் ஆகி வருவாங்க தெரியுமா, அப்போ இந்த ஃபுட்டை பண்ணி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான உணவு, அதை இவங்க கத்து கொடுத்து இதை பண்ணதுக்கு அப்புறமா கொண்டு போய் உங்க அத்தைங்களுக்குலாம் கொடு அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ராணா வந்து அவங்க கிடக்குறாங்க நீ எனக்கு கத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கூட இருக்கும்போது மட்டும் ராணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா வெளியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா தான் சுத்திட்டு இருக்கா. எஸ்பெஷலி இந்த ஊர் மக்கள் அவளை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க, அப்படி பார்த்து பயப்படுற நம்ம ராணாவை பார்த்து சந்தேகப்படக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாவ, ஆனா அம்மா கூட மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்படி இது நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் ராணாவுடைய தங்கச்சியான தெரியதான் காட்டுறாங்க. அவன் மறுபடியும் அந்த ஜானுவை தான் வந்து மீட் பண்றா, மீட் பண்ணி டே எங்க அக்கா வந்து மறுபடியும் வந்திருக்கான்னு நான் சொன்னல ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பா ஒன்னு சொல்லுவான் பாருங்க, உன் வீட்டுல இருக்குது உன் அக்காவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அந்த பிரிம்பான் புக் இவனும் ஒன்னு வச்சிருக்கான், அதை ஓபன் பண்ணி இதுல பாரு அந்த சபிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள காணாம போனா அவங்க திரும்பி உயிரோட வரத்துக்கு 10% கூட வாய்ப்பு இல்லை, அதையும் மீறி அந்த 10% உயிர் பொழிச்சு வருவாங்க அப்படின்னா இப்படி 7 நாள்லாம் ஆகாது. சோ அதனால தான் சொல்றேன் உன் வீட்டுல இருக்கிறது ராணாவே கிடையாது, அவ வந்ததுல இருந்து எனக்கு எப்படி எப்படி எல்லாம் ஹார்ன் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கூடவே அன்னைக்கு இவன் கூட்டு போன நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்றான். எல்லாமே ஏன் தப்பு தான், அந்த காட்டுக்குள்ள நான் கூட போயிருக்க கூடாது, நாங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, மழையில இருந்து ஒதுங்கிறதுக்காக வேகமா ஓடணும், அப்படி ஓடிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு இடத்துல திரும்பி பார்த்தா பின்னாடி
ராணா இல்ல, அவ காணாம போயிட்டா, எல்லாம் ஏன் தப்புதான் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா பயந்து போய் அழ. இதெல்லாம் கேட்ட நம்ம தங்கச்சி தரிகா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாதிரி டபுள் மைண்டட் ஆயிடுறா. அப்படியே அவளோட ஸ்கூல்லயே உட்காந்துட்டு பயங்கரமா அழுகுறா. தன்னுடைய அக்கா கூட இருந்த பல்வேறு பட்ட தருணங்களை இவன் நினைச்சு பாத்தீங்க பயங்கரமா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி இந்த அத்தைங்களுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. அதுல அந்த மூத்தாத்தா இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்காக வெளியில போக, அப்ப அங்க அவங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மிரண்டு போய் கத்துறத பார்த்த இவங்க உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து அவ்வளவுதான் அந்த ஈவல் நம்மளை நோக்கி வந்துருச்சு, நம்மள நெருங்கிடுச்சு, அதை நம்ம உடனே நம்ம தடுத்தாகணும். இதை சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களா நம்ப மாட்டாங்களா, இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பேய் ஓட்டுற சடங்க பண்ணுவோம், உடனே பண்ணுவோம், அப்ப இவங்களுக்குலாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிட்டு இருக்க. அப்ப டம டம டமன் யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் கதவு ஓபன் பண்ணி பார்த்தா பேய் மாதிரி ராணா நின்னுட்டு இருக்கா. கையில அவங்க அம்மா பண்ணி கொடுத்த அந்த ட்ரெடிஷனல் ஃபுட்டை வச்சுக்கிட்டு இப்ப அப்படியே அவ உள்ள வர எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி சொல்றா. அப்ப டக்குனு ராணாவுடைய மாமா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு, சரிம்மா நாளைக்கு வந்து நம்ம சம்பிரதாயத்துல ஒரு சடங்கு இருக்கு, அதை உனக்கு பண்ணலான்னு இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ ஒரு அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி அவங்க மூணு பேரையும் பார்த்தா, ராணா நீங்க எங்க அம்மா சொல்றத நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோரணையில ஒரு கேள்வி ஒன்னு கேட்க. இதை கேட்ட அந்த மூணு அத்தைகளும் பயந்து போய் அப்படியே பார்க்க, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ராணா வீட்டுக்கு வந்துட. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த மூணு அத்தைகளும் சேர்ந்துக்கிட்டு ராணாவுடைய அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுற செரமனியை நாளைக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க எப்படி ஒத்துப்பாங்க? மறுபடியும் மறுபடியும் என் பொண்ணு பேய் பேய்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்பட்டு கத்த. இதனால கடுப்பான அந்த பெரிய அத்தை, இது வேலைக்காகாது, நீ இருக்கல, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க குடும்பத்துல இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வார்த்தையோட என்னன்னு பார்த்தா, நம்ம ராணாவுடைய அம்மா பிறந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிம்பான் புக்ல இருக்கிற மாதிரி அது ஒரு கெட்ட சகனமா. அதை பார்த்துட்டு இந்த அக்காக்கள்லாம் வந்து நம்ம ராணாவுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துச்சு, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேச, இதை கேட்ட ராணாவுடைய அப்பா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவளையும் எப்படி ஹர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க. இங்க வாக்குவாதம் முத்துது, இங்க பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. இதுக்கடையில நம்ம தங்கச்சி தறி இருக்கா இல்லையா, அவ ரூமுக்கு வர அங்க ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ராணா தங்கச்சியை பார்த்து, உனக்கு கூட நான் திரும்பி வந்தது பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்க. தங்கச்சி ஒரு மாதிரி ஆயிரா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ போயிட்டு அக்காவை கட்டி பிடிக்க. அப்ப ஃப்ரேம்ல காட்டுறாங்க பாருங்க, இவ கட்டி பிடிச்சிட்டு ஆப்போசிட்ல கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. அதுல வந்து இங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய ராணா கண்ணாடியில வெளியே போயிருக்கா. அதை நமக்கு இப்ப காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி வெளியில ஓடக்கூடிய சண்டையை இப்ப நமக்கு காட்டுறாங்க. சண்டை முத்தி போக அப்ப நடுவில் நம்ம ராணாவுடைய அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய அக்கா இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து, உங்களுக்கு தாய்மை என்னன்றது தெரியுமா, ஒரு குழந்தை பிறந்து அவளை வளர்த்து குடும்பமா இருந்ததானே உங்களுக்கு குடும்பத்தோட அருமையே தெரியும், நீங்க கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியா இருந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி இவங்க சைடுல இருந்து ஒரு வார்த்தையை விட, இதை கேட்டுட்டு இருந்த கடைசி அக்கா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பொலியர்னு ஒன்று வச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா வீட்டுல பெரியவங்களை பார்த்து இப்படி பேசுவ அப்படின்னு மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு மூணு பேரும் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இங்க பாரு இது குடும்ப விஷயம் கிடையாது, உன்னை பெர்மிஷன் கேட்டு பண்றதுக்கு, இது கிராமத்து விஷயம், கிராமத்து நல்லதுக்காக அதை பண்ணி தாங்கணும், நாளைக்கு அந்த சடங்கை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவங்க அந்த இடத்த விட்டே போக. இப்ப மாண்டேஜா ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராணாவுடைய அம்மா கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ராணாவுடைய அப்பா அவர் வீட்டு வாசல்ல ஒரு குருவி ஒன்னு செத்து போயிருக்குது, அதை கையில வச்சு நழுவுறாரு. இந்த பக்கம் அந்த வீட்டுடைய பெரியவங்க அவங்க கண்ணில் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ராணாவுடைய உருவம் நின்றுட்டு இருக்குது. உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் அது கேக்குது. சோ இப்படி என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது இந்த குடும்பத்துல, அதுக்கான ஆன்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடையா இப்ப விடிஞ்ச உடனே அந்த அத்தைகள் ஊர் மக்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ராணாக்கு அந்த சடங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அத்தைங்க ட்ரெடிஷனலா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தரியும் ஜானுவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ராணாவுடைய மாமா, ஏ தரி எங்க போயிட்டு இருக்க, உங்க அக்காக்கு வந்து பேய் ஓட்டுற சடங்கு நடக்க போது நீ எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க. காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. என்னன்னு பார்த்தா இந்த சடங்கே ஒரு ட்விஸ்ட் போல இருக்குது. இந்த சடங்கு எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பேயை ஆக்குபை பண்றதுக்காக தான். மீன் வாயில் ஒருவேளை இங்க இருக்கிறது ராணாவுடைய பேயா இருந்ததுன்னா அப்ப ராணாவுடைய உடல் காட்டுக்குள்ளதான் இருக்கணும். அந்த உடலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இது பேய் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிம்பான் புக்லயே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட தரி என்ன பண்றான்னா ஜானு கூட சேர்ந்துக்கிட்டு போய் எப்படியாவது பாடியை தேடி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போக. மாமா வந்து தடுக்கிறாருங்க, பாருமா உங்க அத்தைகளை நம்பாத, இந்த புத்தகத்தையும் நம்பாத, ஆல்ரெடி அந்த காட்டுக்குள்ள உங்க அக்கா போனதுனால தான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, இப்ப நீயும் போய் ஏதாவது மாட்டிக்க போறமா வேணாம் சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, மாமா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை மாமா, இதெல்லாம் முடியுதுன்னா நான் அந்த காட்டுக்குள்ள இப்ப போய் ஆகணும் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜானுவை கூப்பிட்டுக்கிட்டு ராணாவுடைய தங்கச்சி காட்டு பகுதிக்குள்ள போக. இங்க ஊர் மக்கள் முன்னாடி இந்த அத்தைகள் ஒண்ணு சேர்ந்து இந்த சடங்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராணாவை ஊர் மக்கள் முன்னாடி உட்கார வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி அவ தலையில தண்ணி எல்லாம் ஊத்தி சடங்கு வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் அதுக்கப்புறம் மந்திரங்கள் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பப்பட் ஷோ மாதிரி நடத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இங்க நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தரியும் ஜானுவும் பாடியை தேடி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க. இப்ப நம்ம ராணாவை தான் காட்டுறாங்க. இந்த சடங்குகள் எல்லாம் நடக்க நடக்க அங்க நம்ம ராணாக்குள்ள ஒரு சில மாற்றங்கள், அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ ஒரு மாதிரி இலூஷன் மாதிரி பாக்க ஆரம்பிக்கிற. அந்த இலூஷன்ல அவ வீட்டுக்குள்ள அவ மாட்டிட்டு இருக்க மாதிரியும் அவ வீட்டுக்குள்ள அமானுஷமான விஷயங்கள்
இவங்கள பாக்குற மாதிரியும் அவ பாக்குறா. கூடவே அந்த இலூஷன் அங்க கட்டாய் இங்க இங்க சடங்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவளை தேடி பயங்கரமான கோரமான ஆவிகள் வர மாதிரியும் அதுங்க ஒவ்வொன்றும் இந்த ஊர் மக்கள் உடம்புல ஏறி ஊர் மக்களும் ஒரு மாதிரி பேயாட்டம் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கிணத்துல இருந்து ஒரு பேய் வெளியில வருது. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஊர் மக்கள் பேய்கள் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பயங்கரமான மியூசிக், ஒரு பக்கம் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகுறது. இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்க அங்க காட்டுக்குள்ள போன பசங்களை காட்டுறாங்க. அவங்க காட்டுக்குள்ள போனதை தேடிட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்டா ரெண்டு பேரும் தனித்தனியா வழி மாறிடுறாங்க. சோ தரி ஒரு பக்கம் ஜானு நீ எங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வா அலறிட்டு இருக்க, இந்த பக்கம் ஜானு அலறிட்டு இருக்கான் தரி எங்க இருக்க உங்க அக்கா மாதிரியே நீயும் காணாம போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா சீனியும் ஸ்பான்டேனியஸா காமிச்சிட்டு இருக்க. அப்ப சடங்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ராணாவை காட்டுறாங்க பாருங்க. அவ ஒரு பேய் வந்த மாதிரி ஒரு கத்து ஒண்ணு கத்துவா. அப்ப அவளுடைய முகத்தை காட்டுறாங்க பாருங்க. தீஞ்சு போய் இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் அவங்க அம்மா கண்ணுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேயா தெரிய இங்க அப்டே கட் பண்ணி காட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. நம்ம ஜானுவை தேடிட்டு இருக்கக்கூடிய தரி கண்ணுக்கு திடீர்னு அவளுடைய அக்கா கண் முன்னாடி வந்து நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே நம்ம தரி அப்படியே அழுதுட்டு போயிட்டு அவளை கட்டி பிடிக்க, அதுவும் கட்டி பிடிக்குது. அப்படி கட்டி பிடிச்ச அடுத்த செகண்ட் இங்க சடங்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலயும் அந்த ராணாவுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே சாயுது. அந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த உடல் பொத்துன்னு சாயுது. என்னன்னு பார்த்தா எஸ் அவங்க அக்காவுடைய புடத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க தரி கண்டுபிடிச்சிட்டா. அவ அப்படி கண்டுபிடிச்சு கைத்தாங்களா அந்த பாடியை தூக்கிட்டு ரெண்டு பேரும் இப்ப ஊருக்குள்ள வர இதை எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே ஓடி வந்து இந்த பிணத்தை பார்த்துட்டு திரும்பி அப்படியே சேர பாக்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்ல. அவ்வளவுதான், அம்மாவும் அப்பாவும் பாடியை பார்த்து கதறி கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் சீன்ல நம்ம ராணா வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன், ஒரு சிறந்த கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அந்த வீடியோ ரெக்கார்டிங் தான் இப்ப ராணாவுடைய அம்மா பாத்துட்டு இருக்காங்க. அதுல ராணா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க அம்மாக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு, அம்மா நான் பார்த்ததுலயே ரொம்பவும் தைரியமான ஸ்ட்ராங்கான ஒரு அம்மானா அது நீ தாமா. இதுக்கப்புறம் உங்களை யாராச்சும் நீங்க பிறந்த நாள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட நாள், நீ ஒரு சாபக்கேடான ஒரு நாள்ல பிறந்துட்ட, நீ ஒரு சாபக்கேடு வாய்ந்தவ, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்க எல்லாம் மதிக்கவே மதிக்காதீங்கம்மா, காதலே வாங்கிக்காதீங்க, உங்களை எப்பவுமே மட்டம் தட்டுறாங்களாம்மா, நம்ம அத்தைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை, அதை மாத்தணும்னு நான் நினைக்கிறேமா, நீ பிறந்த நாளை சபிக்கப்பட்ட நாள்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த நாள்ல நான் வெளில போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காகவே தான் நான் வேணும்னே வந்திருக்கேன், இது ஒரு சபிக்கப்பட்ட நாள்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஒரு சூப்பரான நாளா மாத்ததுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இதுதான்மா என்னுடைய பர்த்டே கிஃப்ட் உனக்கு அப்படின்னு இந்த பொண்ணு பேசி. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அத்தைங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்ப பார்த்தாலும் நம்ம ராணாவுடைய அம்மாவுடைய பிறந்த நாளை வச்சுக்கிட்டு என்னது கெட்டது நடந்தாலும் இதுதான் காரணம் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவும் மட்டம் தட்டி காயப்படுத்துறதுனால கடுப்பாய் போன ராணா அவங்கள நோஸ் கட் பண்ணும், அவங்க சொன்னது எதுவுமே நடக்காது, ஏதோ சொன்னீங்க வெளியில போனா எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா காட்டுக்கு போயிட்டு வந்து எப்படி கண்ணு மாதிரி நிக்கிறேன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே இந்த பொண்ணு காட்டுக்கு போயிருக்கா. போன இடத்துல பாவம் தொலைஞ்சு போய் காட்டுல சுத்தி அப்படியே இறந்து போயிட்டு இருக்கா. அவ இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அவளுடைய ஆவி தன்னுடைய அம்மாவை பாக்கிறதுக்காக மட்டும் அம்மா மேல இருந்த பாசத்துல அவங்க கூடவே இருந்தனும்ன்றதுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருப்பா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா படம் முழுக்க எல்லாருக்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா வேடா தான் அவர் நடந்துட்டு இருப்பா, ஆனா அவங்க அம்மா கிட்ட மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. சோ தான் தாய் மேல வச்சிருந்த அளவில்லாத பாசம் தான் அவளை பேயா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கூடவே கடைசி வரைக்கும் இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கா. ஆனா என்ன இருந்தாலும் பேய் தானே, போய் தானே ஆகணும். அப்கோர்ஸ் அந்த அத்தைகள் சொன்ன மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், ஆனா இன்னும் நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தா இது நடந்ததுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அப்படி ராணாவுடைய அம்மாவை காயப்படுத்தாம இருந்திருந்தாங்கன்னா ராணாக்கு இந்த ஐடியாவே வந்திருக்காது, அவ காட்டுக்குள்ள போயிருக்க மாட்டா, அப்படி இறந்து போயிருக்கவும் மாட்டா. சோ ஒரு விதத்துல ராணாவுடைய சாவுக்கு இந்த அத்தைகளும் தான் காரணம். சோ கடைசி அந்த வீடியோல இந்த ஊரு அத்தைங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லமா, நீ எப்பவுமே கடைசியா இருக்கணும், நான் எப்பவுமே கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ முடியுது. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த கதை, ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்கும் இந்த கதை, ரொம்ப பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு கிராபிக்ஸ் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இதெல்லாம் இல்லாம அப்படியே படம் தொடங்குல இருந்து முடியற வரைக்குமே அப்படியே மைல்டா கதை போய் முடிஞ்சிருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மூவி, அதனால தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.